ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகெயின். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெச்பி வந்து ஹெச்பியோடைய ஆல் இன் ஒன் ஸ்கேனர், பிரிண்டர் அண்ட் காப்பியர் மூணுமே சேர்ந்த மாதிரி என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது. இதில் வந்து இங்கு தீர்ந்துருச்சுன்னா எப்படி இங்கே அந்த கேட்ரிஜ் எடுத்துகிட்டு புது இங்க் கேட்ரிஜ் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பிளாக் இங்கு கேட்ரிஜ் தான் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் ட்ரைபேட் வச்சு எடுக்கலை. இது வந்து ஐஃபோன் 12 எப்படி கேமரா குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கும், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும், இது வந்து நான் எந்த ஒரு மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணாமல், எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணாமல் மொபைலில் இருக்கிற மைக்ரோஃபோன் வச்சு இது வந்து நான் எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுதான் அந்த டிவைஸ், என்னோடய ஓல்டு பிரிண்டர் ஸ்கேனர் காப்பியர் மூணுமே இதில் இருக்குது. ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எப்படி கேட்ரிஜ் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கேட்ரிஜ் வந்துடும். ஒன்று வந்து கலர் கேட்ரிஜ், இன்னொன்று வந்து பிளாக் இங்க்கு. ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே பிக் பண்ணுங்கள், வந்துடும். அப்படியே எடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி பாருங்கள். இதை வச்சு அப்படியே கீழே புஷ் பண்ணி அப்படியே எடுத்துருங்க, வந்துடும். இப்போது புது பிளாக் இங்க் கேட்ரிஜ் இதில் இன்சர்ட் பண்ணலாம், பாருங்கள். இதுதான் அது, அமேசானில் வாங்கினது. ஒரு மேலே ஒரு ப்ராடக்ட் கவர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு பார்த்தா இந்த மாதிரி உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும். இந்த பேப்பர் எடுக்காமல் நிறைய பேர் வந்து இங்கு அப்படியே போட்டிருவீங்க. அப்படி போடுறதுனால உங்களுக்கு வந்து இது இங்க் இல்லாத மாதிரி காமிக்கும். ஸோ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போடுங்க. இப்போ வந்து பேப்பர் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு கிளிக்கு, அவ்வளோதான்.